ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ சீரீஸில் அடுத்து நாம் பேச போகிற கம்பெனி லார்சன் அண்ட் டூப்ரோ. ஒரு டைவர்சிஃபைடு காங்க்ளோமரேட் கம்பெனி அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? நிறைய தொழில்கள் ஒரே நிறுவனத்துக்குள்ளே அடங்கும். எல்என்டி என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும். இபிசி என்று சொல்லக்கூடிய அந்த கான்ட்ராக்டிங் பிஸ்னஸ் அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பிஸ்னஸ். அதே போல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், மெஷினரி மேனுஃபேக்சரிங் எக்கச்சக்கமாக பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் யூஸ் பண்ணுற டயர்ஸுக்கு உற்பத்தி செய்கிற மெஷினரி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய வால்வ்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எத்தனையோ ப்ராடக்ட்ஸை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணது வரலாறு. இது தவிர போர்ட்ஸ் ஓன் பண்ணியிருக்காங்க, பவர் பிளான்ட்ஸுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பண்ணி கொடுத்தாங்க, ரிஃபைனரி செட்டப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எக்யூப்மெண்ட் சப்ளை கெப்பாசிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்குள்ளே இவ்வளவு கேப்பபிலிட்டியா அப்படின்ற ஒரு வியப்பை எல்லா நேரத்திலையும் எல்என்டி எனக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் ஒரு முதலீட்டாளனாக பார்க்கும்போது எல்என்டியில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் தொடர்ந்து இருந்து வந்தது. அது என்னென்னா, கம்பெனி ஓவர் டைவர்சிஃபைடாக இருக்கும். அவங்க நிறைய பிஸ்னஸ் உள்ளே போவாங்க, எதையும் விட்டு வரமாட்டாங்க. ஆரம்பித்த பிஸ்னஸ் எல்லாம் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும். அப்படி நடக்கும்போது ஃபோக்கஸ் குறைவாக இருக்கிறதா நமக்கு தோணும். உதாரணத்துக்கு, இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஒரு மூடி செய்கிற பிஸ்னஸ் அவசியமானு கேட்பீங்க, நியாயம் தானே? பிரிண்டர் மேனுஃபேக்சர் பண்ணணுமான்னு கேட்பீங்க, கம்ப்யூட்டருக்கு. ஆனால் இதெல்லாம் பண்ணாங்க. ஒருவேளை அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு அதெல்லாம் தேவைப்பட்டதுன்னு பண்ணாங்கன்னு வச்சுக்கோம். ஆனால் காலம் மாறும்போது நீங்கள் அந்த காலத்தோடு மாறணும். மாறி என்ன ஆகணும்? அந்த காங்க்ளோமரேட் என்று சொல்லக்கூடிய ஒரு டைவர்சிஃபைடு கம்பெனிக்குள்ளே மிகப்பெரிய ப்ராஃபிட் பூலை ஏற்படுத்தக்கூடிய நாலஞ்சு பிஸ்னஸாக நம்ம பிஸ்னஸை மாற்றி அமைக்கணும். அந்த எதிர்பார்ப்பில் தான் எல்என்டி ஃபைனான்ஸ்குள்ளே வந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பில் தான் எல்என்டி தெர்மல் பவருக்குள்ளேயும் போனாங்க. ஆனால் தெர்மல் பவர் சக்ஸஸ் இல்லை, ஃபைனான்ஸையும் நான் சக்ஸஸ்ன்னு சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் இந்த மாதிரி டைவர்ஸிஃபை பண்ணதில் ஒரு சக்ஸஸ், அதுவும் மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும்னா டெக் பிஸ்னஸை நம்ம உறுதியாக சொல்லலாம். ஐடியில் எல்என்டி சக்சீட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் பூலை உருவாக்கியிருக்காங்க. மிகப்பெரிய ப்ராஃபிட் பூல் உருவாக உருவாக எல்என்டி என்ன பண்ணாங்க அதர் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன கம்பெனியெல்லாம் விற்றாங்க, நிறைய டிவிஷன்ஸை விற்றாங்க, நிறைய ஃபேக்ட்ரிஸை க்ளோஸ் பண்ணி அங்கே ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் பண்ணாங்க, பணத்தை ஃப்ரீ பண்ணாங்க. இப்படி பண்ண பண்ண இந்த நிறுவனத்துக்கு இந்த டைவர்சிஃபிகேஷன் செய்ய உருவாக்கப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடன்கள் குறைய ஆரம்பித்தன. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, மிக விரைவில் எல்என்டி ஃபைனான்ஸை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அதை நீக்கிவிட்டு பார்த்தாக்கா எல்என்டி குரூப் டெட் ஃப்ரீ ஆவதற்கான ஒரு சூழல் அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் அவங்க கைட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு தொடர்ந்து அவங்க வச்சுட்டு இருந்த கடனெல்லாம் போய் ஒரு கிளீன் ஸ்ட்ரீம்லைன் பிஸ்னஸாக எல்என்டி மாறுவதற்கான ஒரு சூழல் உருவாகி வருகிறது. அதற்கு இன்றைக்கும் ஆப்டிக்கலாக ஒரு தடையாக இருக்கிறதுனா எல்என்டி ஃபைனான்ஸை சொல்லலாம். ஸோ எல்என்டி ஃபைனான்ஸ் அவங்க எக்ஸிட் பண்ணாங்கன்னாக்கா அன்னைக்கு நமக்கு தெரியக்கூடிய எல்என்டி மிக வித்தியாசமான ஒரு நிறுவனமாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. ஸோ இப்போ எல்என்டி எப்படி தெரியுது அப்படின்னு பார்ப்போம். 3,00,000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் இந்த கம்பெனிக்கு இருக்குது. பிஇ ரேஷியோ 33, ஆர்ஓசிஇ 11, RONW அதாவது பங்குதாரர்களான நம்ம பணத்துக்கு அவங்க ஏர்ன் பண்ணுற பணம் வெறும் 10% தான். 10% RONW ஏர்ன் பண்ணுற கம்பெனி கூட இன்றைக்கி 33 PE இருக்குது அப்படின்னாக்கா அது எதன் அடிப்படையில்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். எதன் அடிப்படையில்னா, இந்த மாற்றங்கள் நிச்சயமாக எல்என்டியை இன்னும் பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகும், RONW உயரக்கூடும் அப்படின்றது தான் சந்தையினுடைய இன்றைய கணிப்பு. இந்த கம்பெனியினுடைய புக் வேல்யூ 582 ரூபீஸ், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2150. ஸோ கிட்டத்தட்ட 3,00,000 கோடின்னு சொல்லலாம் வேல்யூவேஷன். டிவிடெண்ட் ஈல்டு வெறும் 1% தான். முகமதிப்பு என்று சொல்லக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய். எல்என்டியினுடைய ஓனர்ஷிப் பேட்டர்ன் ரொம்பவே சுவாரஸ்யமானது. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு பப்ளிக்லி ஓன்டு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது FIIs கிட்ட 23%,
டிஐஏஎஸ் கிட்ட 40%, பப்ளிக் கிட்ட 37%. இதுலேயும் நீங்கள் ஸ்பிளிட்டப்பாக பார்த்தீங்கன்னாக்கா யார்கிட்ட எவ்வளோ பங்கு இருக்குதுன்னு பார்த்தாக்கா கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூருக்கு 3.2% இருக்குது. அதுக்கு அடுத்தது எல்ஐசி கிட்ட 12% இருக்குது. கிட்டத்தட்ட பப்ளிக் அப்படின்னு பார்த்தாக்கா எல்ஐசி தான் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் இந்த கம்பெனியில். எல்என்டினுடைய எம்ப்ளாயி வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுக்கு 13.88% இருக்குது. ஸோ என்ன தான் எல்ஐசியினுடைய எம்ப்ளாயீஸை நம்ம பப்ளிக் கேட்டகரியில் பார்த்தா கூட அவங்க தனித்து பார்க்கப்பட வேண்டியர்கள். அவங்க தான் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் இந்த கம்பெனி. ஸோ எம்ப்ளாயி லெட் கம்பெனி அப்படின்னு எல்என்டியை உறுதியாக சொல்லலாம். ஆனால் வெரி டைவர்சிஃபைடு ஓனர்ஷிப் உள்ள ஒரு கம்பெனி எல்என்டி. இந்த கம்பெனிக்கு 89 சப்சிட்ரிஸ் இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ இந்த கம்பெனி பல கம்பெனிஸில் ஷேர்ஸை வச்சுருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல கவனம் கொள்ள வேண்டும். ஸோ ஒரு வைட்லி ஓன்டு கம்பெனி வித் வைட் ஓனர்ஷிப் இன் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ், அதுதான் ஓனர்ஷிப் பேட்டர்னில் எல்என்டியை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த நிறுவனத்தை எப்படி மதிப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் இந்த நிறுவனம் ஆர்டர் புக்கு பேஸ் பண்ணி தான் பல தருணங்களில் மதிப்பீடு செய்யப்பட்டது. ஸோ ஆர்டர் புக் கூட கூட நிறுவன மதிப்பு கூடும், ஆர்டர் புக் குறைய குறைய நிறுவன மதிப்பு குறையும். ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய ப்ராஃபிட் பூல்ஸ் இந்த நிறுவனத்துக்குள்ளே உருவாக உருவாக இந்த நிறுவனத்துக்கு சம் ஆஃப் த பார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த எஸ்ஓடிபி முறையிலும் மதிப்பீடு செய்ய வேண்டி வருகிறது. அதற்கான ஒரு சூழல் உருவாகி வருகிறது. ஸோ எல்என்டி ஃபைனான்ஸ் வெளியே போன உடனே அதுக்கப்புறமா, நான் எல்என்டி ஃபைனான்ஸ் வெளியே போகுதுன்னா ஏதோ இன்றைக்கே போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, போகும் என்பது என்னுடைய கெஸ். அது நடந்த பிறகு இந்த நிறுவனம் சம்மாத பார்ட்ஸ் முறையில் மதிப்பிடப்படும். அதே சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய பெரிய ப்ராஃபிட் பூல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஆர்டர் புக்கை க்ரோ பண்ணுறாங்கன்றதும் பார்க்கப்படும். ஸோ ரெண்டு முறையில் வேல்யூவேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சந்தை தன்னுடைய வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை மாற்றி அமைத்துக்கொள்ளும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் மெட்ரிக்கெல்லாம் கூட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இதெல்லாம் நடக்க போகிறது அடுத்த சில ஆண்டுகளில். கடந்த 15 ஆண்டுகளாக ஒரு கன்ஃபியூசிங் பேலன்ஸ் ஷீட், ஓவர் டைவர்சிஃபிகேஷன், எந்த பிஸ்னஸை விட்டு வெளியே போகிறதுன்ற கன்ஃபியூஷன், அந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியே வரதில் வரக்கூடிய தாமதங்கள், சில பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சஸ் லைக் எல்என்டி ஃபைனான்ஸ், இது எல்லாம் இந்த கம்பெனியை அழுத்தி வச்சிருந்தது அப்படின்றதான் உண்மை. அந்த அழுத்தத்திலிருந்து இப்போ தான் எல்என்டி மீண்டும் வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இன்னும் நடக்க வேண்டிய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இந்த கம்பெனிக்குள்ளே நிறைய, விற்க வேண்டிய பிஸ்னஸஸ் இன்னும் இருக்குது. அதே சமயத்தில் இவங்க க்ரோத் இன்ஜினாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிற இபிசி, ஐடி இதெல்லாம் இன்னும் பெருசாக ஆகும்போது இந்த நிறுவனத்தை சந்தை இன்னும் பிரமிப்போடு பார்க்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இந்தியாவில் இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் இருக்கும்போது, அடுத்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் 9 லட்சம் கோடி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சென்ற ஆண்டு 7.5 லட்சம் கோடி அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இனி வரும் ஆண்டுகளில் நிச்சயமாக ப்ரைவேட் கேபெக்ஸ் சைக்கிள் மறுபடியும் உயரும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இதையெல்லாம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் எத்தனைனா விரல் விட்டு எண்ணிடலாம். அதில் டாப் மோஸ்ட் பிளேயர் அப்படின்னா அது எல்என்டி தான். ஸோ கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, பேலன்ஸ் ஷீட் இருக்குது, பொருளாதார வாய்ப்பு இருக்குது, அதே சமயத்தில் ப்ராஃபிட் பூல்ஸ் பெருசாக உருவாக ஆரம்பித்திருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு ஆரம்ப கட்ட நிலையில் தான் இந்த நிறுவனத்தினுடைய மறுமலர்ச்சி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அந்த மறுமலர்ச்சி நடக்கும்போது அது முழு வீச்சுடன், முழு வேகத்துடன், முழு டைமென்ஷனை நம்ம காட்டும்போது நிச்சயமாக சந்தை இந்த நிறுவனத்தை மேலும் மதிக்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஸோ டைரக்ஷனலி இன்றைக்கி எல்என்டி சரியான இடத்துல இருக்குது. அதனாலேயே இந்த கம்பெனியை நான் போரிங் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த கம்பெனியினுடைய இந்த மாற்றங்கள்லாம் க்ளோஸாக ட்ராக் பண்ணுங்கள். அதிலிருந்து உங்களுடைய முதலீட்டு பார்வைகளை நீங்கள் மெருகேற்றிக்கொள்ளுங்கள். அந்த பயணத்தில் நாம் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.